சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். எங்கள் அங்கிள் புக் எழுதுகிறாங்க. புக்கு நேம் பார்த்தீங்கன்னா தலைவரலாறு. கோயில் பற்றி நிறையா இருக்கும், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் எங்கள் சர்டிஃபிகேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து நம்ம வந்து ஏர்ஃபோர் ஷீட்டை அளவு வச்சு வெட்டிக்கலாம். நான் சும்மா ஸ்கேல் வச்சுலாம் பண்ணல, சும்மா நான் இது பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வந்து ஃபெவிஸ்டிக் வச்சு நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். ஏன் நான் ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டிக்கிறேன்னா திப்பி திப்பியாக இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டிக்கிறேன். திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணத்தையும் எண்ணோடும் ஒட்டிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு, சைடில் உள்ளதான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து போஸ்டர் கலர் எடுத்துருக்கேன். நான் வந்து எல்லோ ஒயிட்டு அப்புறமேட்டு ரெட்டு அந்த கலர்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ப்ரௌன் எடுத்துக்கிட்டு நான் சும்மா ஒரு கோடு, அதாவது கோடு கிடையாது, ஒரு மரம் மாரி வரைஞ்சிக்கிட்டேன். எப்படி வரையணுன்னு பாருங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து தின்னாக வரைஞ்சிருந்தேன். இப்போ வரைகிற இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னன்னா, அந்த பெயிண்ட் அவ்வளோவா படல, ரொம்ப மொத்தமாக பெய்துச்சு. பாருங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுமே போகணுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு ரெட்டு எல்லோ. நான் வந்து எதுக்கு ஒயிட் எடுத்தேன்னு தெரியல, மறந்துட்டேன் ஒயிட்டு இது பண்ணவே. இப்போ வந்து நான் நடுப்புற டாட் வச்சுக்கிட்டேன். அது சுற்றி நம்ம வந்து பின்னாடி ஃபுல்லாக டாட் வச்சுக்கணும். அதுக்கு நான் பட்ஸ் எடுத்து வைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதனால் நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். வந்து பாருங்க நான் இப்படி பண்ணுறேன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி தான் பண்ணுறேன் நானும். இப்போ ரெட் கலரில் டாட் வச்சுட்டு அது சுற்றியும் எல்லோ கலரில் நம்ம வந்து பூ போட்டுக்கலாம். இப்போ எல்லோ கலரில் ஃபுல்லாக டாட் வச்சுக்கலாம். வந்து வச்சு முடிக்க போகிறோம். அந்த பெருசாக உள்ள இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு பூ வச்சாச்சு, அதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. இப்போ வந்து இவ்வளோ இப்படி விட்டால் நல்லா இருக்காதுன்னு சரின்னு லீஃப் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து அந்த அந்த இடத்துல தான் நான் ரொம்ப பெருசாக வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் இவ்வளோ பெருசெலாம் வைக்காதீங்க, எனக்கு அந்த லீஃப்லாம் பிடிக்கல. இப்போ மற்ற எல்லாத்துக்கும் வச்சு என்ன பிடிச்சிது பாருங்கள். இதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதுக்கு மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. என்ன எனக்கு பிடிச்சிது, ரொம்ப பெருசாக வச்சுட்டேன், எனக்கு இது மட்டும்தான் பிடிக்கலை, மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.